ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர். பொண்ணு வந்தாச்சு. இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். அதுவும் எங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோன்னா, டிமார்ட்டில் போய் தாங்க பர்ச்சேஸ் பண்ண போயிட்டுருக்கோம். ஏன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்த எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் இப்போது டிமார்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. பத்ததுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வேறு போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரி, அதனால் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் பார்த்திங்கன்னா வந்திருந்தோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல. சரி ஓகே, டைம் ஆயிரும் அப்படின்ட்டு நாங்கள் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து என்னென்ன வாங்கினேன், என்னென்ன ப்ரைஸில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தாங்க போயிருந்தோம். ஒரு 2:30 மேலே போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து 6:00 வந்து டிமார்ட் ஓப்பன் ஆகிருக்குங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் இந்த டைமுக்குள்ளே எப்போ வேணாலும் போய்க்கலாம். முக்கியமாக கிட்ஸ் வந்து அலௌட் இல்லைங்க. நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா வெளியில் தான் உட்காந்துக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போனீங்கன்னா ஒருத்தங்களை வெளியில் தான் கண்டிப்பாக உட்கார வைப்பாங்க. கிட்ஸ் நாட் அலவுட். ஸோ நீங்கள் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஒருத்தர் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க ரெண்டு பேர் வந்தாலும் தனித்தனியாக போய்க்கோங்க. ஒட்டுக்கா போனீங்கன்னா ஒருத்தர் தான் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து எந்த டிமார்ட்னு பார்த்தீங்கன்னா சூலூர் டிமார்ட் தாங்க. சூலூர் டிமார்ட் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிமார்ட்டு. சிங்கநல்லூர் போத்தனூர் கம்பேர் பண்ணும்போது இங்கே கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். உள்ள திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து நல்ல இடம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கும் இதுதான் பக்கம். ஸோ அதனால நாங்கள் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வீட்டில் போய் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த திங்ஸ் எல்லாமே என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேங்க ஒன்று ஒன்றா. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 மேலே பில்லே வந்துச்சுங்க. நான் எது எதுன்னு உங்களுக்கு ப்ரைஸோட சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா யார்லி ஸ்ப்ரே தாங்க. இது வந்து ரோஸ் ஃப்ளேவரில். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 199, பட் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா, இது வந்து ஹேண்ட் வாஷ், சென்தூரோட ஹேண்ட் வாஷ். இது வந்து பை ஒன் கெட் ஒன் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா 99 ரூபா. நம்ம ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஆனால் அந்த 99 ரூபாய்க்கு நம்ம ரெண்டெண்ணம் வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ருபீஸ் இதில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சானிடைசர். இது வந்து லைஃப் பாயோட ஹேண்ட் சானிடைசருங்க. இதோட ப்ரைஸ் வந்து 25 ருபீஸ். நமக்கு அவங்க கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23 ரூபா. 2 ரூபா நமக்கு லாபம். 1 ல் 2 ரூபா லாபம். அடுத்தது என்னென்னா ஊர்கா பார்த்தீங்கன்னா, இது ரவிஸோட ஊர்கா, நார்த்தங்கா ஊர்கா. இது வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்க. ஒன்னோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 88 ரூபா வருது. 88 ரூபாய்க்கு நம்ம 2 வாங்கிக்கலாம். இது வந்து கார்லிக் பூண்டு ஊர்கா, இது வந்து நார்த்தங்கா ஊர்கா. ரெண்டெண்ணம் வாங்கியிருக்கேன் 88 ரூபாய்க்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீயாகவே கிடச்சிருக்கு. 88 ரூபா நமக்கு லாபம். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்க்ரப்பு தாங்க. ஸ்பாஞ்ச் வித் ஸ்க்ரப்போட நமக்கு வருது. இது ரெண்டும் சேர்த்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 45 ரூபா. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். நமக்கு இதில் 15 ரூபா லாபம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட்லேயே, இது ரெஃப்ளெக்ட். இது பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் பிராண்டு. இதோட இந்த ஸ்டீல் நார் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தாங்க. இதுலேயே போட்டிருக்கு பாருங்க, 10 ரூபா மட்டும்தான். இதில் வந்து ஒன்று தான் வாங்கணுமா, 2 வாங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 வாங்கியிருக்கோம். அடுத்தது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன வாங்கினோம், டேட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபாங்க. சீட்லெஸ் டேட்ஸ் உங்களுக்கு இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. இதுவும் பை ஒன் கெட் ஒன் தான். இன்னொரு பாக்கெட்டிங்க பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன், 135 ரூபாய்க்கு நம்ம 2 வாங்கியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து 135 ரூபா லாபம் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டுக்குள்ளே தான் இருக்குது. எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சு இல்லைங்க. பை ஒன் கெட் ஒனுங்கிறனால நிறையா பேர் நினச்சிக்கிறாங்க எக்ஸ்பிரி டேட்டான திங்ஸ் தான் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நான் ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட் பார்த்து தான் வாங்கியிருக்கேங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர். கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் வீட்டுக்கும் தேவைப்படும்.
ஏன்னா நம்ம நிறைய ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஆயில் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக வேணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ரூபா வருது. அதில் வந்து நமக்கு பை ஒன் கெட் ஒன் ஆப்ஷன் இருக்குங்க. 40 ரூபாய்க்கு நம்ம 2 டிஷ்யூ பேக்கு. அது டிஷ்யூவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா கிளாத்தும் ரொம்பவுமே நல்லா இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாக பேப்பர் மாதிரி இல்லாமல் பட்டர் ஷீட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் இது சூப்பராகவே இருக்குங்க. இது ஒரு நம்ம நல்ல டீல் தான். அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா இந்த பாஸ்தா, பீஸா அண்ட் பாஸ்தா சாஸ் தான். இது வந்து 149 ரூபீஸ் வருதுங்க. இது பை ஒன் கெட் ஒன் ஆப்ஷன் போட்டிருந்தாங்க, பட் ஆனால் நமக்கு அவ்வளோ தீராது, ரெண்டெண்ணம் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ஹாஃப் த ப்ரைஸ், நமக்கு 149 ரூபான்னா அதில் வந்து பாதி ப்ரைஸ் மட்டும் நம்ம பே பண்ணாலே போதும். இதில் நமக்கு நல்ல லாபம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர் பென்னு தாங்க. இது வந்து நமக்கு எவ்வளோ கலர்ஸ்னால் 10 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, 10 கலர் கிளிட்டர் பென்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கிளிட்டர் பென்னு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபா வருதுங்க, பட் ஆனால் நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா மட்டும்தான். அப்போ ஒரு பென்னோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான், ரொம்பவுமே பரவாயில்ல. நம்ம தனியாக ஒரு பென் வாங்கினோன்னா ரொம்ப எப்படி சொல்கிறோம், 10 ரூபா 15 ரூபா இல்லை 20 ரூபாய்க்கு கூட சேல் பண்ணுவாங்க. இது 50 ரூபாங்கும்போது நமக்கு ரொம்பவுமே சேவ் மணி. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இந்த லிக்விட், அப்பா பயங்கர வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து 2 லிட்டர் பேக்கு. இது வந்து நம்ம சின்ன சின்னதாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்குமே வரும். இது வந்து எம்ஆர்பி 395 ரூபாங்க 2 லிட்டர் பேக்கு, இது மட்டும்தான். ஆனால் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 365 ரூபா, இதுக்கு ஒன்று ஃப்ரீ நமக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 98 ரூபா. அப்போ நமக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபா வரைக்கும் லாபம் வருதுங்க. இது ஃப்ரீ கொடுக்குறனால இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லிட்டர், 6 லிட்டரா? இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 லிட்டர் வரனால நமக்கு ரொம்பவுமே லாபம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரில்லு விம்மு அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பல்காக வாங்கிக்கோங்க, உங்களுக்கு மணி ரொம்ப சேவ் பண்ணலாம். சின்ன சின்ன பேக் வாங்கி இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு 100 ரூபீஸ் பாட்டில் இருக்குது, அது வாங்குறதுக்கு இது வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. அடிக்கடி நாங்கள் இது தான் வாங்கி வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பாக்ஸ் தான். இது வந்து ஹோம் லைட்டோட மேட்ச் பாக்ஸ், 8 ரூபா தாங்க இது. இதில் வந்து 10 ரூபா போட்டிருக்காங்க, 2 ரூபா நமக்கு லாபம். அடுத்தது ஸ்காட்ச் பிரைட்டு, இது வாங்கியிருக்கோம். இது வந்து நமக்கு கை பிடிச்சி விளக்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஷேப் வந்து, ஸோ அதனால இது வாங்கியிருக்கோம். இது வந்து 105 ரூபாயா, 105 ரூபா எம்ஆர்பி. பட் நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 69 ரூபா. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இந்த கெட்சப் தான். இது பாத்தீங்கன்னா கிஷானோட கெட்சப், டொமேட்டோ கெட்சப் தான். இது வந்து 99 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 ரூபீஸ் வருது, நமக்கு இதில் ரொம்பவுமே லாபம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் தான், 4-பீஸ் செட் ப்ரஷ்ஷுங்க, பை 2 கெட் 2 ஃப்ரீ. இதோட ப்ரைஸ் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸுங்க, நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34 ரூபா தான். நல்லா இருக்குது, ஓரல் டென்ட்டோடது ஜிக்ஸாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு எல்லாமே ப்ரஷ் வச்சுருந்தாங்க, ஒரு ப்ரஷ் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ்க்கு எல்லாமே வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு, சரி செட்டாக இருக்கனால இது வாங்கிட்டோம். அடுத்தது பாம்பா தம்பிக்கு ப்ரஷ் வாங்கியிருக்கோம். இதில் இன்னொரு ப்ரஷ் இங்கே இருக்கு, இது வாங்கிங்கன்னா கிட்ஸுக்கான ப்ரஷ்ஷு தான். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீங்க. இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 39 ரூபீஸ், 39க்கு 2 பீஸ் வாங்கியிருக்கோம், ஸோ நமக்கு 39 ரூபா லாபம் தான். நல்லாயிருக்கு, பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா பொம்மை படமெல்லாம் போட்டு கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்பி நூடுல்ஸ் தாங்க. இப்பி நூடுல்ஸ் வந்து 6 பேக் உள்ளது. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ் வருது, பட் நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52 ரூபீஸுங்க. அதுவும் இல்லாமல் இது கூட ஒரு இன்னொரு இப்பி நூடுல்ஸ், இது வந்து சாசி மசாலா, இது வந்து ஃப்ரீ. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 ரூபாங்க. அப்புறம் இதில் நமக்கு எம்ஆர்பியிலருந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 33 ரூபா ஆஃபர் கொடுக்குறாங்க.
அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மைனஸ் தாங்க இது வந்து வெஜ் மைனஸ் இது வந்து 69 ரூபீஸ்ங்க எம்ஆர்பி பட் நம்ம வாங்குன பிரைஸ் பாத்தீங்கன்னா 61 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் கம்மியான இதுதான் ஆஃபர் தான் அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து ரெண்டு வாங்கியிருந்தோம் இல்லையா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏலக்காய் தான் ஏலக்காயில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது 10 கிராம் வந்து 17 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 26 ரூபா போட்டிருக்காங்க ரொம்பவுமே பரவாயில்லைங்க பாருங்க நிறைய ஏலக்காய் இருக்கு இதில் நம்ம வந்து கடைகளில் மளிகை கடையில் வாங்குறதுக்கும் இந்த மாதிரி வாங்குறதுக்கும் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏலக்காயும் சூப்பராக இருக்குது நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க இதுவுமே ரொம்ப சூப்பர் ஆஃபர் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன வாங்கினோம் கோகனட் ஆயில் இது வந்து கோகனட் ஆயில் மிஸ்டர் கோல்டோட கோகனட் ஆயில் வாங்கியிருக்கோம் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 274 ரூபாய் பட் நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 217 ரூபாய் இதில் வந்து 274 ரூபா போட்டிருப்பாங்க 217 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இதுவுமே நல்ல ஆஃபர் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பென்னு இது வந்து நம்ம டார்க் கலர் பென் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ப்ளூ பென்னு இது வந்து 5 பீஸ் வந்து 30 ருபீஸுங்க நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 24 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இது 5 பீஸ் செட் ஆஃப் பென்னு அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜாம் கிசானோட ஜாம் வாங்கியிருக்கோம் சின்னதாக தான் வாங்கியிருக்கோம் என்னது அதிகமாக கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தம்பிக்காக ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்கோம் 20 ருபீஸ் எம்ஆர்பி நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 18 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஒன்று அடுத்தது இது பாருங்க டியூலிபாஸோட பட்ஸு தான் சூப்பராக இருக்கு இந்த பட்ஸு இது வந்து 200 பீசஸ் இருக்குங்க இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 75 ரூபா வருது பட் நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ரொம்பவுமே பரவாயில்ல குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க குவாலிட்டி ரொம்பவுமே நல்லா இருக்கு எல்லா பட்ஸும் நல்லா இது பண்ணியிருக்காங்க பாக்ஸோடவே நமக்கு கிடைக்குது 200 பீசஸ் இருக்கு இதில் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்னிக்காக பேண்ட் வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் முடி வந்தனால ஜிண்டி எல்லாம் போட்டுட்ருக்கா ஸோ அதனால இந்த பேண்ட் வாங்கியிருக்கோம் இது வந்து டபுள் டபுள் கலரில் இருக்கு எவ்வளோ செட்டுன்னா 5 பீஸ் செட்டு 5 பீஸ் இல்லை 6 பீஸ் செட்டே இருக்குங்க 29 ருபீஸ் நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இந்த விம் பார் தான் பாத்திரங்கள் ஒரு விம்பார் 52 ரூபாங்க இதோட எம்ஆர்பி பட் நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 41 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இது நல்லா இருக்கு லெமன் ஃப்ளேவர் லெமன் அண்ட் மென்ட் ஃப்ளேவருங்களா அதனால ஸ்மெல் சூப்பராக இருக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கறி நூடுல்ஸ் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது வந்து 80 ருபீஸ் போட்டிருக்காங்க பட் நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 65 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம் ரொம்பவுமே பரவாயில்ல இதில் வந்து 4 பீஸ் பேக் இருக்குங்க அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்கெட் நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கெட் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் இது 165 ருபீஸ் எம்ஆர்பி வரும் 144 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் இது வந்து ஃபேமிலி பேக்காக 1, 2, 3, 4, 5 பீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த லென்த்துக்கு 5 பீசஸ் இருக்குது ஸோ நியூட்ரி சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல பிஸ்கெட்டும் கூட ஸோ அதனால இது நாங்கள் பெரிய பேக்காகவே வாங்கியிருக்கோம் எல்லோரும் சாப்பிட்றதுனால பெருசாக வாங்கியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ் கேட்டே இருந்தா ஸோ அதனால யூனிபிக்கில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க 165 பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இது எடுத்துருக்கோம் அதுக்குள்ளே ஒன்று உடச்சி சாப்பிட்டாங்க ஒரு பேக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் வந்து 5 பேக்கெட் இருக்கும் இது வந்து 165 ரூபாங்க ஒரு பேக்கு இதில் 3 ஃப்ளேவர் கொடுத்துருந்தாங்க அந்த 3ல நம்ம எது வேணாலும் ரெண்டு எடுத்துக்கலாம் 165 ரூபா மட்டும்தான் இந்த ரெண்டும் சேர்த்தியே 165 ரூபா தான் அப்போ நமக்கு 165 ரூபா லாபம் இது வந்து சாக்கோ நட் குக்கீஸு இது வந்து சாக்கோ சிப் குக்கீஸ் ரெண்டுன்னு வாங்கியிருக்கோம் பாப்பா தம்பிக்காக அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா சுகர் பாரிஸோட ப்ரௌன் சுகர் வாங்கியிருக்கோங்க இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 32 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் இது படம் போட்டிருக்காங்க சேமியா பாயசம் அதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது இது வந்து நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்
டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணலன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்சுரைன் பேஸ்ட்டு தான். இது ரிப்பேர் அண்ட் ப்ரொடெக்டோடது. 175 ருபீஸ் வருதுங்க எம்ஆர்பி. பட் நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 152 ரூபா. உங்களுக்கு இதுலேயுமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க சென்சுரைன்லேயுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னது, பீனட் பட்டர். இது வந்து 169 ருபீஸுங்க எம்ஆர்பி. பட் நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 ருபீஸ், 20 ருபீஸ் கிட்டே நமக்கு லாபம் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹமாம் தான். இது வந்து ஃபேமிலி பேக் மாதிரி. இது எவ்வளோ பீஸ்னா 3 பீஸ் இருக்குங்க. இதில் 3 பீஸ் இருக்குது. இது நல்லா பெரிய சைஸ் ஹமாம் தான். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 149 ரூபா. பட் நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 ரூபா. அப்போ நமக்கு 20 ருபீஸ் இதில் லாபம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டில் சோப்பு. இது வந்து 40 ரூபாங்க எம்ஆர்பி. நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 ரூபா. அடுத்தது தாஜ்மஹால் டீ தூள் தான். இது வந்து எவ்வளோன்னா எவ்வளோ கிராம்ஸ், 50 கிராம்ஸ் 1/2 கிலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் 1/2 கிலோ, 185 ரூபாங்க. பட் நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 172 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சால்ட்டு, டாட்டா சால்ட். இதோட ப்ரைஸ் வந்து 21 ருபீஸ். நம்ம வாங்கினது வந்து 19 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 3 ரூபா ஆஃபர். அதுக்கப்புறம் இது வந்து சர்ஃபெக்சல். இது வந்து மேட்டெல்லாம் அலாசருக்காக இது வாங்கியிருக்கு. சும்மா 10 ரூபா சோப் போதும் அப்படின்னு. இது வந்து 9 ரூபா எம்ஆர்பி, 10 ரூபா வாங்கினது 9 ரூபாய்க்கு, 2 தான் வாங்கியிருக்கோம். அடுத்தது கல்லுப்பு, டாட்டாவோட கல்லுப்பு வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 18 ரூபாங்க. நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 16 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு தம்பிக்கு வந்து மஸ்கா சாஸ்டோட 50-50 ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சின்ன பேக்காக வாங்கியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் ஒன்று எடுத்தாலும் டக்குன்னு தீந்துரும். இது வந்து 10 ரூபா. நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம், இதில் 2 பேக்கு. அடுத்தது வந்து இந்த மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா. நான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சியோடது மட்டும்தான் யூஸ் பண்ணேன், சூப்பராக இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கறி மசாலா. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ரூபா, அப்புறம் 3 ரூபா, 7 ரூபா, 10 ரூபா, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் வரும். பட் எம்ஆர்பியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லெஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பளம், ஆச்சி அப்பளம் எவ்வளோ, 36 ருபீஸ் போட்டிருக்காங்க. நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், 6 ரூபா பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு லாபம். நம்ம மளிகை கடையிலெல்லாம் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன எம்ஆர்பியோ அதுதான் இது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. பட் நம்ம இந்த மாதிரி போய் வாங்கினோன்னா நமக்கு வந்து கம்மி ப்ரைஸிங் தாங்க. அடுத்தது வந்து சிந்தால் சோப்பு, 39 ருபீஸ். நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க, இது வந்து 39 ரூபா எம்ஆர்பி. வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36 ரூபா, 3 ரூபா மட்டும் லாபம். அடுத்தது இந்த கிளீன் அண்ட் கிளியர் ஃபேஸ் வாஷ். இது வந்து எவ்வளோன்னா 130 ரூபாங்க எம்ஆர்பி. வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 118 ரூபா. இதுவும் நல்ல ஆஃபர் தான். அடுத்தது கடுகு, கடுகு வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கோம், 83 ரூபாங்க. இதில் பார்ப்போம் எவ்வளோன்னு. நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து வெந்தயம். இது வந்து எம்ஆர்பி 18 ரூபாங்க, எவ்வளோன்னா 100 கிராம்ஸ். நம்ம வாங்கின பார்த்தீங்கன்னா 14 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அடுத்தது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லூஸில் வாங்கியிருக்கோம். என்னென்னா பொங்கல் அரிசி, பொங்கல் பச்சரிசி. இது வந்து 21 ரூபா. எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளோ, 1/2 கிலோ இருக்கு. 1/2 கேஜி பார்த்தீங்கன்னா 21 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அடுத்தது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து தான், முழு உளுந்து, 3 கிலோ வாங்கியிருக்கோம், 315 ரூபாங்க. அடுத்தது வரமிளகா 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா 90 ரூபா, 1/2 கிலோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 90 ரூபா. அடுத்தது இது வந்து ரவை, வெள்ளை ரவை பார்த்தீங்கன்னா 44 ரூபா வருதுங்க 1 கிலோ. நம்ம வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் வாங்கியிருக்கோம்.
நெக்ஸ்ட் இது வந்து பொட்டுக்கல்லை 1/2 கிலோ 42 ரூபாங்க. இது வந்து இட்லி அரிசி 4 கிலோ வாங்கியிருக்கோம், 127 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா என்ன துவரம் பருப்பா, இது வந்து துவரம் பருப்பு நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கோம், 148 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். மற்ற ஷாப்போட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சுகர், இது வந்து 1/4 கிலோ 47 ரூபாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைதா, இது வந்து 1/4 கிலோ 35 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லைசால் தான், லெமன் ஃப்ளேவரோட. இது வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 129 ரூபாங்க, பட் நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 109 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இதில் வந்து 2 பேக் வாங்கியிருக்கோம். அடுத்தது வந்து ஹார்பிக், ஹார்பிக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 178 ரூபா போட்டிருக்காங்க, நாங்கள் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 156 ரூபாய் என்னமோ வாங்கினோம். அடுத்தது சர்ஃபெக்சல், அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சல், ஆக்சுவலாக நாங்கள் ஏரியல் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவோம். சர்ஃபெக்சல் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்டாக் இல்லை, பவுடர் மட்டும்தான் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த அளவு 1 kg மட்டும், 1 லிட்டர் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 215 ரூபா, பட் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 5128 ருபீஸ் பில் ஆச்சுங்க. இந்த பில்லு அப்படியே பாருங்க எவ்வளோ பெரிய பில்லுன்னு. இதில் வந்து எனக்கு எவ்வளோ சேவ் ஆச்சுன்னா எம்ஆர்பியில் இருந்து 1850 ருபீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து டிமார்ட்ல வாங்கும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாக கிடைக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாப் டைமிங். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாப் டைமிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுனுங்கிறனால காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஷாப் ஓப்பனில் தாங்க இருக்கும். காலையில் 6 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க, நீங்கள் அப்போவே போய் கூட வாங்கிக்கலாம். அடுத்தது என்னென்னா இப்போ லாக்டவுன்லேயும் ஓப்பனாக தாங்க இருக்குது ஷாப்பு. நிறைய பேர் ஷாப் ஓப்பனான்னு கேட்குறீங்க, ஷாப் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க, நீங்கள் ஷாப் போய் தான் வாங்கிக்கணும். டிமார்ட் எங்கே இருக்கோ நீங்கள் அங்கே போய் தான் வாங்கிக்கணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்காவது நியர்பை இருந்துச்சுன்னா மேபி இந்த ஆஃபர் இருக்கலாம், எனக்கு கரெக்டாக தெரில. பட் ஆனால் இந்த டிமார்ட்டில், சுலு டிமார்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற டிமார்ட் பற்றி தெரியாது, தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. நெக்ஸ்ட்டு என்ன டவுட்ஸ் கேட்குறீங்கன்னா இந்த இதுதான் எக்ஸ்பிரி டேட், பை ஒன் கெட் ஒனுங்கிறனால எக்ஸ்பிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸ்பிரி டேட்குள்ளே தாங்க இருக்குது, நம்ம தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்களே கூட செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், எக்ஸ்பிரி டேட்டோடய நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வேணாம், நான் டிமார்ட்டில் வாங்கின திங்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்டுக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.